ஹலோ கைஸ், நானும் மைரல்வான். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, ஒரு சின்ன மினி போர்ட்டபிள் கேஸ் ஸ்டோவை தான் ரிவ்யூ பண்ண போகிறோம். இந்த கேஸ் ஸ்டோவோட நமக்கு சின்னதாக இன்னொரு கேஸ் பாட்டிலும் கிடச்சிருக்கு. இதை நீங்கள் பார்த்தீங்கன்னா, நம்ம இதை இந்த பாட்டிலை யூஸ் பண்ணி தான் இந்த கேஸை நம்ம எரிய வைக்க போகிறோம். இந்த கேஸ் ஸ்டோவ் நமக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது, எந்தளவு சீப்பானது, எப்படியெல்லாம் யூஸ் பண்ணலாம் அப்படிங்கிறத இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஸோ வீடியோவில் போகும் முதல்ல நீங்கள் இன்னும் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிடலன்னா கட்டாயமாக சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் எடுத்துருங்க. வாங்க வீடியோவில் போகலாம். ஓகே ஓகே, இப்போ நாம் இந்த கேஸ் ஸ்டோவை அன்பாக்ஸ் பண்ணலாம். உள்ள பார்த்தீங்கன்னா இந்த மாதிரியான ஒரு இன்ஸ்ட்ரக்ஷன் பேப்பர் இருக்குது. அதுக்கப்புறமா இந்த மினி கேஸ் ஸ்டவ். ஓகே, இவ்வளோ தான். ஓகே, அன்பாக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ நாம் இது எந்த மாதிரி ஒர்க் ஆகும் அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ இப்போ நாம் இந்த போர்ட்டபிள் கேஸ் ஸ்டவ்வை எப்படி ஒர்க் பண்ண வைக்கலாம் அப்படிங்கிறத பார்க்கலாம். முதல்ல இதுதான் நமக்கு தேவை. இந்த கேஸ் ஃபில்லை நம்ம எடுத்ததுக்கப்புறமா இதை ஓப்பன் பண்ணதும் இந்த இடத்துல இந்த மாதிரியான ஒரு பார்ட் இருக்கும். இதை நாம் அந்த கேஸோட ஜாயின் பண்ணணும். ஸோ அது எப்படின்னு பார்க்கலாம். இந்த பக்கம் பார்த்திங்கன்னா இந்த மாதிரி ஒரு பார்ட் இருக்கும். நம்ம இதை ஓப்பன் பண்ணால் இங்கே இந்த இடத்துல இந்த அதை ஜாயின் பண்ணுறதுக்கான ஒரு துண்டு இருக்கும். நம்ம அதுக்காக இந்த இடத்துல நாம் இப்போது அந்த கேஸ் ஃபில்லரை ஜாயின் பண்ணலாம். அதுக்காக நான் எப்படி பண்ணுறதுன்னா, முதல்ல இந்த பார்ட்டை இதை நாம் இப்படி வைத்துடணும். அதுக்கப்புறமா கேஸ் ஃபில்லர் எடுத்து சரியாக அந்த பார்ட்டில் ஜாயின் பண்ணி ஃபிக்ஸ் பண்ணிடணும். அதுக்கப்புறம் இதை டர்ன் பண்ணி இதுக்கு மிச்சம் சரியாக இந்த மாதிரி ஃபிக்ஸ் பண்ணி இதை லாக் பண்ணிடலாம். ஓகே, இப்போ ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. இப்போ இதை க்ளோஸ் பண்ணிடலாம். அண்ட் அதுக்கப்புறமா இந்த இடத்துல இந்த கேஸ் இன்னும் வந்து இந்த கேஸ் குக்கர் வந்து அன்லாக்ல இருக்குது. நாம் இதை லாக் ஸோ இப்போ நாம் இதை லாக் பண்ணிடணும். இந்த கேஸ் ஃபில்லரை இதோட லாக் பண்ணுறதுக்காக நாம் இதை அப்படியே கீழே ப்ரெஸ் பண்ணணும். ஸோ நான் இப்போ ப்ரெஸ் பண்ணுறேன். ஸோ இந்த மாதிரி வச்சு நான் இப்போது ப்ரெஸ் பண்ணிடுறேன். ஓகே, ப்ரெஸ் பண்ணியாச்சு. இப்போது சாதாரணமாக நமக்கு இந்த கேஸ் குக்கரை யூஸ் பண்ணலாம். ஸோ நாம் இதை எல்லா நார்மலாக எல்லா கேஸ் குக்கரும் நாம் எப்படி ஆன் பண்ணுவோமோ அந்த மாதிரி நாம் இதை ஆன் பண்ணோன்னா இது ஒர்க் ஆகும். ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சு நான் இதை ஆன் பண்ணுறேன். ஸோ பார்த்தீங்கன்னா இப்போ இது ஒர்க் ஆகுது. ஓகே, ஸோ அதுக்கு பிறகு நம்ம இதை யூஸ் பண்ணதுக்கப்புறமா இதை நம்ம சேஃப்டியாக வச்சுக்கணும், வேற எங்கேயாச்சும் கொண்டு போகணும் அந்த மாதிரியான தேவை இருந்துச்சுன்னா நமக்கு திரும்பவும் இந்த கேஸ் ஃபில்லரை ரிமூவ் பண்ணிடலாம். இந்த கேஸ் குக்கர்லேருந்து ரிமூவ் பண்ணிடலாம். ஸோ அதுவும் இந்த மாதிரி ஜஸ்ட் இந்த பின்னை ஓப்பன் பண்ணி நாம் இதை எடுக்கணும். ஸோ இதுக்கு முதல்ல இந்த பின்னை ஓப்பன் பண்ண முதல்ல நம்ம ஆல்ரெடி இந்த பகுதியில் லாக் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதை இந்த மாதிரி வெறுத்துடணும், அன்லாக் பண்ணிடணும். அதுக்கப்புறமா இதை ஜஸ்ட் உயர்த்தி இந்த மாதிரி இதை நாம் வெளியே எடுத்துடலாம். இப்போது வெளியே எடுத்ததுக்கப்புறமா திரும்பவும் நமக்கு அப்படியே இந்த மூடியை போட்டு இதை ரொம்ப சேஃப்டியாக வச்சிடலாம். நமக்கு அதை வேறையாக நாம் ரொம்ப சேஃப்டியாக வச்சிடலாம். அண்ட் அதுக்கப்புறமா உங்கள் எல்லோருக்கும் ஒரு க்வெஸ்சன் இருக்கலாம், இந்த கேஸ் ஃபில்லை எவ்வளவு நேரம் நீடிக்கும், எவ்வளவு நேரமாக நமக்கு யூஸ் பண்ணலாம் அப்படின்னு இருக்கலாம். அந்த க்வெஸ்சனுக்கு ஆன்சர் என்னென்னா, இதை நீங்கள் அதிகமாக கூட்டி வச்சு இந்த கேஸை வந்து அதிகமாக கூட்டி வச்சு யூஸ் பண்ணிங்கன்னா கிட்டத்தட்ட 2 to 3 hours தான் யூஸ் பண்ணலாம். இந்த ஒரு பாட்டிலில் 2 to 3 hours யூஸ் பண்ணலாம். நம்ம குறைச்சி வச்சு யூஸ் பண்ணோன்னா
ஒரு 4 to 5 hours, இல்லைனா 3 to 5 hours, அந்த அளவு மாதிரி யூஸ் பண்ணலாம் நமக்கு. அண்ட் இந்த ஒரு பாட்டில் வந்து கிட்டத்தட்ட ஸ்ரீலங்கன் ருபீஸில் 500 rupees மாதிரி போகும். நமக்கு திரும்ப திரும்ப வாங்கிக்கவும் முடியும். பொதுவாக ஆன்லைன் ஸ்டோர்ஸில் இருக்கும், இல்லைனா ஷாப்ஸ்லேயும் வாங்கிக்க முடியும். சில ஷாப்ஸில் இருக்கும், இது கூடுதலான இடங்களில் நமக்கு இதை வாங்கிக்கலாம். இது இதே இந்த பிராண்டே இல்லைனாலும் பல வகையான பிராண்ட்ஸ் இருக்குது, ஸோ நமக்கு அதை வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். அண்ட் அதுக்கப்புறமா மெயினாக நம்ம எதுக்காக இந்த கேஸ் குக்கர் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு பார்த்திங்கன்னா, பொதுவாக நாம் ஹைக்கிங் போகும், வெளியே போகும் நேரங்கள் இருக்கும். சில இடங்கள் நம்ம போகும்போது நமக்கு அந்த இடத்துல ஒழுங்கான ஒரு கேஸ் யூஸ் பண்ணுறதுக்கான வசதிகள் இருக்காமல் இருக்கலாம், வசதிகள் இல்லாமல் இருக்கலாம். அந்த நேரங்களில் இது ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த மாதிரியான நேரங்களுக்கு யூஸ் பண்ணுறதுக்காக தான் இந்த கேஸ் மெயினாக உருவாக்கப்பட்டிருக்கு. அண்ட் இன்னொரு முக்கியமான விடயம் என்னென்னா, நம்ம பொதுவாக இது 3 to 5 hours அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணலாம் அப்படின்னு ஒரு பாட்டில் இருந்தாலும், பொதுவாக நாம் அதிகமாக தொடர்ந்து 3 hours 5 hours நம்ம வைக்க போகிறதில்ல. ஸோ அதனால் நாம் ஒரு 15 minutes, கூட்டினது ஒரு 15-20 minutes அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவோம். இல்லைனா சின்னதாக என்ன மாதிரி சமைக்கிறேன்னா ஒரு 10 minutes அந்த மாதிரி இருக்கும். ஸோ அந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணும்போது நமக்கு ஒரு பாட்டில் 2 days 3 days 4 days, இது நீங்கள் யூஸ் பண்ணுறத பொறுத்து உங்களுக்கு இந்த ஒரு பாட்டிலையே பாவிச்சுக்கலாம். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கும் அண்ட் ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நம்புகிறேன். ஸோ இதே மாதிரி இன்னும் பல வீடியோஸ், ஹானஸ்டான ரிவ்யூஸ் நீங்கள் பார்க்கணும்னா என்னோட சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என் பக்கத்தில் உள்ள பெல் ஐக்கனையும் மறுத்துடுங்க. இன்னொரு வீடியோவில் பார்க்கலாம். பாய்.